கோவை சிங்காநல்லூர் பகுதியில் அகில இந்திய மலர் எழுச்சி பேரவை சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய மலர் எழுச்சி பேரவை சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 64வது குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ள கோவைக்கு வருகை தரும் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில இந்திய மலர் எழுச்சி பேரவை சார்பாக கோவையில் நடைபெறவுள்ள தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 64வது குரு பூஜை விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக இளைஞரணி துணை செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகள் பேரவையின் தலைவர் மனுநீதி சோழன் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் விழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள ஆதி காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. பேரவையின் தலைவர் மனுநீதி சோழன் தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விழாவில் கலந்து கொள்ள வரும் திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக இளைஞரணி துணை செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது, மேலும் தேவேந்திரகுல வேளாளர்களின் நீண்டகால கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்குவது, விழாவில் கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்டம் முதல் தொடங்கி பெருவாரியான மக்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற கோவை மாவட்ட தலைவர் பூபதி, செயலாளர் பாபு, மாநகர தலைவர் டேவிட் ஆகியோர் நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ், மின்னல் நாகராஜ், நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மருதம் சக்தி, சந்திரசேகர், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர், காளிதாஸ், ரகு, கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு, கார்த்திக் மற்றும் அமைப்பு செயலாளர் சதீசு மல்லர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் ஆதி காம்ப்ளெக்ஸில் அகில இந்திய மலர் எழுச்சி பேரவையினுடைய மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டமான நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற செப்டம்பர் 11 சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரனாரனுடைய குரு பூஜையை கோவை மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வது குறித்தும், இந்த விழாவிலே தியாகியார் அவர்களுடைய குரு பூஜையை துவங்கி வைப்பதற்காக வர இருக்கிற மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களையும் சிறப்பாக கோவை மாவட்டத்திலே வரவேற்பு கொடுத்து அவர்களை அழைத்து வருவது குறித்தும், மேலும் விழாவில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நீண்டகால கோரிக்கையான எஸ்சி பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றக்கூடிய கோரிக்கை மனுவை அவர்களிடங்களே வழங்குவது குறித்தும் ஆலோசனையானது நடைபெற்றது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் திரளுவதற்குண்டான ஏற்பாடுகளை பேரவை செய்து வருகிறது. மிகவும் பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்துவதென இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விழாவிலே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களையும் அழைத்து வருவதற்கு உறுதுணையாக இருந்து பணி செய்த உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர் பூபதி மற்றும் கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் பாபு மற்றும் மாநகர தலைவர் டேவிட் அவர்களுக்கு பேரவை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.